KLR the photographer channel-க்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கே எல் ராஜா பன்சே. இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு பணம் எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் KLR the photographer channel சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். எவ்ரிவன் டு கம் இன் டு ஃபோட்டோகிராஃபி, எல்லாரும் கேமராக்குள்ளே ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வாங்க. ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ஒரு அழகான, ஒரு அருமையான, கலைத்தன்மை வாய்ந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் ஆர்டிஸ்டிக் டேலண்ட் உள்ளவங்க எல்லாருக்கும், கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். அவங்களால வந்து அவங்க ஆர்ட் பேஸ்டாக கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி அதனால் ஜெயிக்க முடியும். இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது பேரலாக தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு உள்ளவங்க ஆக்சுவலாக. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃபோட்டோகிராஃபிக்கும் முழுக்க முழுக்க பொருந்தும். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து 80s வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ வைக்கணும் அப்படின்னா ஒரு 50,000 இருந்த போதும் உங்களால் சூப்பரான ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ண முடியும். 50,000 ருபீஸ், ஜஸ்ட் 50,000 ருபீஸ். நான் சொல்கிறது கேமராஸ், லைட்ஸு, ஃப்ளாஷு எல்லாம் சேர்த்து ஒரு அவ்வளோதான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியதில்லை, இல்லை எல்லாம் லட்சத்தில் போகுது ஆக்சுவலாக, இல்லை லட்சத்தில் போகுது ஆக்சுவலாக. அதனால் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் வரணும் அப்படின்னா டெஃபரெண்ட்டாக பணம் வேணும் தானே. ஸோ பணம் அப்படிங்கிறது டெஃபரெண்ட்டாக வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு அவசியம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. நல்ல சூப்பரான இமேஜினேஷன், சூப்பரான க்ரியேட்டிவிட்டி அது மாதிரி இருக்கக்கூடிய பல ஃபோட்டோகிராஃபர்ஸ் பணம் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபோட்டோகிராஃபியை விட்டு வேறு வேலை செய்கிறது நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் ஒரு அவ்வளோ பெரிய க்ரியேட்டிவிட்டிலாம் கிடையாது, அவ்வளோ பெரிய இமேஜினேஷன்லாம் கிடையாது, ஆனால் நிறைய பணம் இருக்குது அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட, அவர் நிறைய பணம் பண்ணுறதையும் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபியில் பணம் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக நான் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் ஆக்சுவலாக நான் பார்த்துட்ருக்கேன். கேமராவோட வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புளை நிறைய பேரை நான் மீட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அதையும் தாண்டி வந்து சார் 30,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமரா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய நிறைய ஃபோட்டோகிராஃபரை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன், தினந்தோறும் அந்த கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம பெருசாக வரணும் அப்படின்னா நம்ம கூடிய ஒரு ஒரு ஆர்வம் மட்டுமே பத்தாது, இல்லை இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பத்தாது, க்ரியேட்டிவிட்டி மட்டுமே பத்தாது, அதையும் தாண்டி சில விஷயங்கள். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் வந்து இன்றைக்கி நிலைமையில ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிறையா கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணணும், கேமராவை தாண்டி லென்சஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதையும் தாண்டி ஐ மீன் ஆக்சசரிஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், கம்ப்யூட்டர் இன்வெஸ்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ கேமராவில் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணால் பார்த்தாது இல்லையா. ஸோ டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுனால அதோட பெரிஃபரல்ஸ் அப்படிங்கிறதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாகவும் போயிடுச்சு. இது இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இல்லை. ஸோ தொடர்ந்தேச்சியாக வந்து நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வாங்கின கேமரா இப்போ பார்த்தா ஒரு அவுட் ஆஃப் டேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ கிளைண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸே கேட்குறாங்க உங்கள்கிட்ட இந்த மாடல் கேமரா இல்லையா, இன்னும் அதான் வச்சுட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்மளை வந்து அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தூண்டுறதா தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போது அது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பணம் வேணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது தொடர்ந்தேச்சியாக வந்து இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்மள்கிட்ட ஒன்றும் பணம் இருக்கணும், இல்லாட்டி பணம் இல்லை அப்படின்னா வந்து பணம் இருக்கிறவங்களை வந்து நம்மள்கிட்ட பிஸ்னஸில் வந்து நம்ம சேர்த்துக்கணும், அதாவது இன்வெஸ்டார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பணம் போடுவாங்க நம்ம வேலை செய்வோம் ஆக்சுவலாக, அது ப்ராஃபிட்டை வந்து ஒருத்தர் ஒருத்தர் டிவைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. அதை தாண்டி வந்து நம்ம கடன் வாங்கிட்டு இதை இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த கடனையும் அந்த வட்டியும் நம்மளால் வந்து வருமானத்தினால திரும்ப ரீபே பண்ண முடிஞ்சதுன்னா, கம்ஃபர்டபுளாக ரீபே பண்ண முடிஞ்சதுன்னா கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. பட் அந்த திருப்பி கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு போதுமானதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் வரும்போது அந்த நேரத்தில் வந்து அதிகப்படியான கடனை வாங்கிக்கிட்டு அதுக்கு வட்டி கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமாக இருக்க முடியாது. அதனால தான் வந்து அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா, கடன் பட்டார் நெஞ்சும் போல் கலங்கினான் இளைஞர் வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து கம்பனாயத்தை சொல்லியிருப்பாரு. அதாவது ஒருத்தருடைய கவலைக்கு காரணம் வந்து கடன் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து
ஒரு லோன் வாங்குறது அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ், அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. பட் எவ்வளோ லோன் வாங்குகிறோம், எவ்வளோ காலத்துக்குள்ள அதை நம்ம திரும்ப கட்டுறோம், எங்கேருந்து திரும்ப கட்டுறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கிட்டு எக்கச்சக்கமாக அதில் வந்து நம்ம சிக்காமல் என்ன பண்ணலாம்னா, கிராஜுவலாக என்ன பண்ணலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு கேமரா வாங்குறீங்க, ஒரு லென்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஓகே அதுலேருந்து ஒர்க் பண்ணுங்க, அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் கடனையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம எக்யூப்மெண்ட்டை வாங்கலாம். ஸோ மொத்தமாக எல்லாத்தையுமே வாங்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கிட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு, ஒரு கேமரா, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு லென்ஸு, அதுக்கப்புறம் வந்து சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, கடன் வாங்கி பண்ணும்போது இல்லையா உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு தொடர்ந்தேச்சியான ஒரு கவலையில் போய் நம்மளை போய் சிக்க வச்சிடணும். அதனால் வெறுமனா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பத்தாது அப்படின்றது வந்து இந்த பாயிண்ட் நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு போட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு வராங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பத்தாதுங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பத்தாது. இன்ட்ரெஸ்ட்னால வந்து நமக்கு பணம் சம்பாதிக்க முடியாது இல்லை. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது அதுக்கு ஒரு மூலதனம் தேவைப்படும் இல்லையா. யூ குவாலிட்டைஸ் நோ லைக் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மூலதனம் தேவை இருக்கும். அந்த மூலதனத்தை நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி அதை நீங்கள் திரும்ப எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா விஷயம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த கணக்கு வந்து நமக்கு தப்பும்போது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓஹோ பணம் இல்லாமல் போயிடுச்சு, நமக்கு பணத்தை இல்லாமல் கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வரும். ஒரு சின்ன வந்து ஒரு காஷன் சொல்லுவோம், இது ஒரு பயமுறுத்தல் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபோட்டோகிராஃபிக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே வாங்க, நீங்கள் வரதுல தப்பே கிடையாது. இன்ட்ரெஸ்டோடு சேர்ந்து திறமையோடு சேர்ந்து பணமும் இருந்ததுன்னா இதில் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால் இந்த ஒரு ஒரு 40 இயர்ஸில் பிஹைண்ட் த கேமரா நான் இருந்ததுனால அந்த மாற்றங்கள் நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன். அந்த மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா, சமீப காலத்தில் வந்து ஒரு ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட்டுடைய விலைகள்லாம் வந்து ரொம்ப 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 அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது சாதாரண மனிதர்களால் வந்து ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போ பாருங்களேன், வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா, மிரர்லெஸ் கேமரா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு 3 லேக்ஸ் குறைஞ்சி உங்களுக்கு கேமராவே கிடையாது, ஃபுல் ஃப்ரேம் கேமரா. ஸோ 3 லட்சம் ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு 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 அட் அ ஸ்டேஜ் வந்து எவ்வளோ பேரால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து வெறுமனா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டும் க்ரியேட்டிவிட்டியும் மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு உதவாது. அதையும் தாண்டி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு வழி நம்ம பண்ணணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபிலையும் பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா பணம் வேணும், யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் தட். அப்போ தான் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ண முடியும் இல்லையா. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரியேட்டிவிட்டியை கம்பேர் பண்ணி போகாத காம்படிஷனாக இப்போ இருக்குது. எக்யூப்மெண்ட்டை கம்பேர் பண்ணி போகிற மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிஷனில் நம்ம சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் வந்து சப்போர்ட்டிங்கான ஒரு அப்படின் செய் இன்வெஸ்டார் யாராக இருந்தாங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்கு முடியும். அதனால் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் நீங்கள் வரணும் அப்படின்னா, அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, சரியாக பிளான் பண்ணுங்கள். இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டாக பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் கரெக்டாக பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஃபோட்டோகிராஃபியில் எல்லாருமே ஜெயிக்கலாம், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஆக்சுவலாக. க்ரியேட்டிவிட்டி உள்ளவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோடு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆக்சுவலாக. மற்ற எல்லா பிஸ்னஸ் மாதிரி இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முதல் கொஞ்சம் போடணும், முதல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சுவலாக ஓகேவா. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, சரியாக பிளான் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக சம்பாதிங்களேன் ஓகே குட். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு காஷனுக்காக வேண்டி போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸை நான் மீட் பண்ணுறேன் இல்லையா, மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டக்கப் ஆகிடுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமான ஒரு கடன், அளவுக்கு அதிகமான அதை திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கு கடன், அது ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று. இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா வேலை செய்ய முடியும், திறமை இருக்குது, ஃபோட்டோகிராஃபி மேலே வந்து அப்படி இருக்குது இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து என்னென்ன சப்போர்ட்டிங்காக வந்து உங்களுக்கு இன்கம் இல்லை இல்லை. அதனால் இது வந்து ஒரு 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 ட்ரிக்கியான ஒரு சினாரியோ ஃபோட்டோகிராஃபியில். அண்ட் ரீசன்ட் டேஸில் ரொம்ப இது கொஞ்சம் ஒரு பெரிய சிக்கலாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன காஷனாக அந்த வீடியோவை நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சார் ஓகே. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இல்லை நான் இப்படி பார்க்குறேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு 2-way கம்யூனிகேஷனாக இருக்கட்டுமே, நான் ஒரு வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் யூ கேன் கம் பேக் இல்லை. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த டாப்பிக்கில் இல்லை இந்த இஷ்யூ வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்கா
அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. இதையும் தாண்டி இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் விட உங்களை திரும்ப நான் மீட் பண்ணுற வரைக்கும்